نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنيمي علماء الاستخارة الرسمية تايمار هلين استخارة الرسمية رب العزت اللہ سبحانہ وتعالی அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது, அவனுக்கு நிகராகவும் யாரும் கிடையாது. அவன் செய்கிற மாதிரி பூமிக்கு மேலே செய்யறதுக்கும் யாருக்கும் இல்லை. அவன் படைத்தமாய் படைக்கிறதுக்கு உலகத்தில் யாருக்கும் முடியாது. அவனுடைய நாட்டத்தை பூமிக்கு மேல யாராலையும் நாடவும் முடியாது. அவன் நாடிச்சா செஞ்சு முடிச்சிடுவான். அந்த ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சக்தியானவன், பரிசுத்தமானவன். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹு தஆலாவுடைய பரிசுத்த தன்மையை புகழ்ந்து முடித்தாலும் அவனுடைய பரிசுத்த தன்மை முடியாது. அல்லாஹுடைய புகழை புகழ்ந்து முடித்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய புகழ் முடியாது. ரபலிஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவன் நாடிகளை நாடித பிரகாரம் செய்வான். அவன் விரும்பி அடியார்களாக எங்களை மனிதர்களாக அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த ரபலிஸத் அல்லாஹு தஆலா நாடி சூரியனை சூரியனாக படைத்தான். அல்லாஹு தஆலா நாடி சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்தான். யாரும் சூரியனெல்லாம் எப்படி தாங்கிக்கோணும், அதுக்கு எப்படி வெளிச்சம் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி யாரும் அல்லாஹு தஆலாவுக்கு ஐடியா கொடுக்கல, யாரும் அல்லாஹு தஆலாவுக்கு சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் நாடினால் அல்லாஹு தஆலா செய்தான். ஏழு வானம், ஏழு வானம் பூமிகள், இடப்பட்ட படைப்பும், இது அனைத்தும் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள். இவைகளுக்கு இடையில நடக்கக்கூடியவைகள் அல்லாஹு தஆலாவுடைய முடிவின் பிரகாரம் நடக்கும். சூரியன் விரும்பி காலையில் உதிக்கிறதும் இல்லை, சந்திரன் விரும்பி இரவையில் வருவதும் இல்லை, இரவு விரும்பி இருட்டை கொடுக்கறதும் இல்லை, பகல் விரும்பி வெளிச்சத்தை கொடுக்கறதும் இல்லை. அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் இருக்க கொடுக்கிறான், அல்லாஹ் சூரியனை கொண்டு வாரான், அல்லாஹ் சந்திரனை கொண்டு வாரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் அனைத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மஷியத், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பத்தி குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ
الله تعالى مدلل ربو يخلق ما يشاء அவ நாடின படிக்கிறான் அதிலிருந்து நாடினது அல்லாஹ் தஆலா தெரிவிக்கிறான் அல்லாஹ் நாடினா நாடினவர்கள் அவனுக்கு கிட்டத்தட்ட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக ஆக்குறான் அல்லாஹ் நாடினவர்களுக்கு பெண் குழந்தை அன்பளிப்பாக கொடுக்கிறான் அல்லாஹ் நாடினவர்களுக்கு ஆண் குழந்தை அன்பளிப்பாக கொடுக்கிறான் ஆண் பெண் குழந்தையை அல்லாஹு தஆலா நாடினவர்களுக்கு கொடுக்கிறான் யார் அல்லாஹு தஆலா நாடுறானோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அல்லாஹ் விதிக்கிறான் கண்ணிலிக்க தாய்மார்களே இருக்கும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய படைப்பினங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அல்லாஹுடைய மஷியத் மாஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகுன் அல்லாஹ் நாடினது நடக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக எதுவுமே நடக்காது அதே போல தான் அடியார்களாகிய எங்களுடைய உடல் உறுப்புகள் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான் وجعل لكم السمع والابصار கண்ணு தந்தால் கண்ணுக்குரிய பார்வையும் அவன் தான் தந்தார் காதை தந்தால் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தான் தந்தார் கேள்வி புலன் அதையும் அல்லாஹ் தான் தந்தார் உள்ளத்திலே சிந்திக்கக்கூடிய திறன் அதையும் அல்லாஹ் தான் தந்தார் உடல் உறுப்புகள் இது அனைத்தையும் அல்லாஹ் தான் தந்தார் அல்லாஹ் குர்ஆன்ல வித்தியாசமாக விளங்கப்படுத்துறான் அல்லாஹ் கண்ணை வச்சிட்டு கண்ணை வச்சிட்டு பார்வை எடுத்தா காதை வச்சிட்டு கேள்வி எடுத்தா உள்ளத்துக்கு சீல் பண்ணினா அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் கொடுக்கலாம் கண்ணிக்கு தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே இதெல்லாம் அல்லாஹால எங்களுக்கு தந்தது ஒரு நாள் இது எல்லாத்தையும் அல்லாஹால எடுத்துருவான் வெறும் ரூ மட்டும் நீங்க தந்த காலத்துல எது அல்லாஹாலா எங்களுக்கு தந்திருக்கிறானோ அது அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி செலவழிக்கிறது தான் உண்மையான ஒரு பூமி செய்ய வேண்டி அல்லாஹுக்குரிய நன்றி அல்லாஹ் எதெல்லாம் தந்திக்கிறானோ அது அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் நன்றி செலுத்தணும் நிலைமைகள் மாற்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதல்ல கோழி ஒத்திக்கிறோம் சொந்த ஊடு கட்டின கூட பாப்பமே தொழுவுறது இப்ப ஒரு சொந்தமாக ஒரு தொழிலும் இல்ல தொழில் கிடைச்ச கூட பாப்பமே தொழுவோமே இப்படி ஒரு கஷ்டத்தை நீக்கிறோம் தேசம் வந்த கூட பாப்பமே ஒரு நலவு நடக்கும் அப்படின்னு நிலைமையை மாற்றி அல்லாஹ் திருப்திப்படுத்தாரு எந்த நிலைமை அல்லாஹால எங்களை தந்திக்கிறானோ அந்த நிலைமையில இருந்து கொண்டு அல்லாஹாலாவை சந்தோஷப்படுத்தினால் அது கடுத்த நிலைமைகள் அல்லாஹாலா எங்களுக்கு சந்தோஷம் உள்ளவா ஆகி தரும் லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் கஷ்டம் நோய் நொம்பலம் பிரச்சின கடன் கண்ணியம் பதவி தள்ளி டாலர் தங்கம் இதெல்லாம் அல்லாஹுடைய முடிவு இதெல்லாம் முடிவு செஞ்சுட்டு இதெல்லாம் யார் யார் கிட்ட போய் கிடைக்கும் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க அந்தந்த நேரங்கள் அவைகளை வந்து கொண்டே ஒரு மனிதன் சிரமத்தில் தன்னை ஆக்கிக்கொள்வது அல்லாஹுடைய முடிவை நம்பாம வரும் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடுன்னு நம்பும் அந்த அல்லாஹு தஆலாவை திருப்தி பண்ணும் அதுக்கு ஆம் சிறந்த வழி கண்ணனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான வழி கண்ணியமான வழி வாழ்ந்து வழிகாட்டினாங்க வெறும் ஒரு அட்வைஸ் மட்டும் மட்டும் செஞ்சுட்டு போகல அல்லது வெறும் ஒரு பாட புத்தகமும் எங்களுக்கு தந்துட்டு போகல படிச்சு விளங்கிக்கோங்க என்று பிரபலிஜத் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கட்டளைகள் அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அவையில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் வாழ்ந்து உம்மத்தையும் வாழ வச்சு கயாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு வாழ சொன்னாங்க அந்த வாழ்க்கையில மட்டும்தான் நல்லா விளங்கிக்கோங்க
அந்த வாழ்க்கையில மட்டும்தான் நிம்மதி என்பது வாக்களிக்கப்பட்டது, சந்தோஷம் வாக்களிக்கப்பட்டது. உள்ளத்துடைய அமைதி அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுல மட்டும்தான் நீங்க பூமிக்கு மேல் இதை தவிர உள்ள வாழ்க்கைகளை வாழலாம், ஆனா நிம்மதி வாக்களிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தரும் வாழ்றாங்க, யகூதிகள் வாழ்றாங்க, நசாராக்கள் வாழ்றாங்க, முஷரிக்கர்கள் வாழ்றாங்க, நாஸ்திகர்கள் வாழ்றாங்க, மஜூசிகள் வாழ்றாங்க. அவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு மார்க்கத்தை ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அதுவும் ஒரு மார்க்கமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுல நிம்மதிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கு, சந்தோஷங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கு. உள்ளத்துடைய நிம்மதி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய மஹப்பத், அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பு, அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு, அல்லாஹு தஆலாவுடைய இரக்கத்தை இது அல்லாஹு தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில தான் அல்லாஹு தஆலா இணைந்து வச்சிருக்கிறார். அதனால எங்கட வாழ்க்கை அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வழிமுறையை எடுக்கிறது தான் நோக்கமாக. இது அமைஞ்சிட்டா துனியாவுடைய அனைத்து நிலைமைகளையும் எங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் தலா ஆக்கி தருவோம், அனைத்தையும் ஆக்கி தருவோம். அந்த அடிப்படையில் கெட்டியும் தாய்மார்களே, முக்கியமான ஒரு மாசத்தில் நாங்கிறோம், ஷஅபானுடைய மாசம் கடைசி பகுதியில் 15 பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால் துஆ ஒன்று செஞ்சாங்க, யா அல்லாஹ் ரஜபுடைய மாசத்திலையும் பரக்கத் செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலையும் பரக்கத் செய்வாயாக. ஷஅபான் 15 முடிஞ்சு எத்தனை பேர் தனிய உட்கார்ந்து எல்லா இடத்துல இந்த மாசத்தே இருக்கக்கூடிய பரக்கத்தை கேட்டிருக்கிறோம். பொதுவாக துவா செய்வாங்க, இந்த மாசத்தோட பரக்கத்தை கேக்குது. நாம நினைக்கிறோம் தள்ளி கூட கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது, ஊடு கட்டி பண்றது, வியாபாரம் நடக்கிறது, வாகனம் வாங்குறது, நல்ல இடத்துல கொடுக்கறது இருக்கிறது, இது வாழ்க்கையுடைய பரக்கத்தாக நினைக்கிறோம். அடிப்படை பரக்கத் உள்ளத்துடைய நிம்மதி, உடம்புடைய ஆபியஸ், சுகமான வாழ்க்கை, உள்ளத்துடைய அமைதி, இவைகள் தந்திரம். இது ரெண்டும் அமைஞ்சிட்டா, உள்ளத்துடைய அமைதியும் உடம்புடைய சுகமும் அமைஞ்சிட்டா, பூமிக்கு மேல எந்த நிலைமையில் எப்படி இருந்தாலும் அவர் சந்தோஷமாகிப்பார், பரக்கத்தாகிப்பார். அடுத்த ஏகையில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வார். உள்ளம் டென்ஷனாக இருக்குது, உடம்பு கண்ட்ரோல் ஆகவில்லை, எவ்வளோ பெரிய வசதி உள்ளவராக இருந்தாலும் அவர் ஆபியில் தங்கி இருக்க சுகம் இல்லையே, சுகம் கிடைக்கணுமே, மனசு நிம்மதி இல்லை, மனசு நிம்மதியாகணுமே நினைப்பான். அதனால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத்துடைய துஆ செய்கிறது மிகவும் முக்கியமான ஒரு சொன்ன. நாங்கள் எங்களுக்கு துஆ செய்யணும், எங்களை பிள்ளைகளில் பரக்கத்துக்கு துஆ செய்யணும், எங்கள வாழ்க்கையில பரக்கத்துக்கு துஆ செய்யணும். எங்களுக்கு என்ன பரக்கத் எப்படி எப்படி என்னென்ன சந்தர்ப்பத்தில் தருவோம்னு அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அந்த நேரத்தில் அத அழகான முறையில் அல்லாஹ் தஆலா கொண்டு செய்யணும். தாய்மார்களே, எங்கள வீட்டில் வீட்டுடைய சூழலில் சுன்னத்தான வழிமுறைகளை உண்டாக்கணும், சுன்னத்தான வழிமுறைகள். அதனாக முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் இங்கேயிலிருந்து அதை வாழ்க்கையில் யார் வாழ்க்கையில் இருக்குதோ இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக அதை கொண்டு வரதுக்கு முயற்சிங்கோ, யாசை இல்லையோ இங்கேயிலேருந்து அதை அமலில் கொண்டு வாங்க. மிக நிறைய வீடுகளில் செலவுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகள் வழிபட்டுள்ளது பிரச்சனை, தொழில் இல்லைன்றது, வீட்டுடைய பாரம், வீடு கற்ற பாரம், தொழில் பாரம், வித்தியாசமான கவலைகளோட டென்ஷனோடு இருக்கும். இவைகள் அனைத்தும் இல்லாமல் போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். அதுல ஆக முக்கியமானது தான்
வீட்டுக்குள்ள போச்சலைக்கு சலாம் சொல்லிக் கொண்டு போகுது. வீட்டுக்குள்ள போகுது. அதற்கு அனசரது எல்லாத்தானா அண்ணன் நபிசல்லாஹ் அலைஹி வஸல்லத்துல 10 வருஷம் கதிமத்துல இருந்தாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க படிச்சு கொடுக்கணுமா படிச்சு கொடுத்தாங்க. யா புனைய எனது சின்ன மகனே இதா தஹல்தாலா அஹ்லி அவன வீட்டுக்குள்ள நீங்க போகிறதுக்கு ஃபஸல்லி அலைஹி அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. இதால என்ன நடக்கும்? யகூனு பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி உங்களோட வாழ்க்கையில பறக்கத்து உண்டாகும், குடும்ப வாழ்க்கையில பறக்கம் உண்டாகும். தாய்மார்களே சகோதரர்களே சலாமிக்குதே இது இதில் அழகான ஒரு பறக்கத்தான ஒரு 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 விஷயம் இருக்கிற வீட்டுக்குள்ள விஷயத்தை கொண்டு உண்டானாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க சலாத்துடைய மீனிங் கருத்து சாந்தி சமாதானம் அமைதி சந்தோஷம். ஒரு கணவன் மனைவியை பார்த்து சலாம் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹுடைய இறக்கம் உண்டாகட்டும், அல்லாஹும் அல்லாஹ் உங்களோட இறக்கப்படட்டும். மனைவி கணவனை பார்த்து சொல்றாங்க, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு பறக்கத்தாக இல்லைங்க. எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் 100க்கு 100 என்னென்ன பாவம் நீக்குதோ, நான் பாவத்தை பத்தி பேசுறேன், என்னென்ன பாவங்கள் நீக்குது எங்க வீடுகளில், என்னென்ன முசீபத்துகள் நீக்குதோ, மார்க்கத்துக்கு மாத்தமான இதெல்லாம் நீக்குதோ, இது அனைத்தும் வெளியில போறதுக்கு சிறந்த மருந்து சலாம் சொல்றது. ஹதீஸ்ல வருது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிக்கணும் போவாங்களோ சைதான் சொல்வான், லா அஷா அலகும் வலா மபி, இரவேல உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இல்லை சாப்பாடும் இல்லை. சைதான் இல்லாத வீடு பறக்க முடியுதா? நான் எங்களை வீட்டுக்குள்ள போச்சலே சலாம் சொல்லணும், எங்களை ரூமுக்குள்ள போச்சலைக்கு சலாம் சொல்லணும். யாருமே இல்ல வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் எல்லாரும் சொல்லணும். யார் வீட்டுக்குள்ள போச்சலைக்கு சலாம் சொல்லணும். பெண்கள் மஹரமின் மஹரமான ஆண்கள் இருக்கக்கூடிய நேரம், மஹரமில்லாத ஆண்கள் இருக்கக்கூடிய நேரம் தன்னுடைய சத்தத்தை குறைச்சிடும். சலாமிங்கிறே இது ஒரு வித்தியாசமான பக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வரும். என்னென்ன ஆரம்பிங்க ஷாபான் மாதம் முடிகிறதுக்கு இடையில அல்லாஹ் ஷாபானுடைய பரக்கத்தையும் தருவான், சலாத்துடைய பரக்கத்தையும் தருவான். ஷாபானுடைய பரக்கத் வேறு, சலாத்துடைய பரக்கத் வேறு. ஏனெண்டா சலாமிங்கிறே ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காணி. இந்த சலாம் தான் நாளைக்கு சொர்க்கவாதிகள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லிக் கொள்வாங்க, சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும். அப்ப இதை சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சூழல்லா இந்த சலாம் சொல்ற நேரம் சொர்க்கவாதிகள் டயர்டாக மாட்டாங்களா? சலாமே சொல்லிக் கொண்டிருந்தான். கேட்டாங்க, மூச்சு விடுறது அவங்களுக்கு யாருக்காவது கஷ்டமா? இல்ல, மூச்சு நாங்க எத்தனை ஒன்றோ மணிங்கிறது தெரியாது. எப்படி நீங்க மூச்சு விடுவது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையோ, நாளைக்கு சொர்க்கத்துல சலாம் சொல்றது உங்களுக்கு கஷ்டமாக. சொர்க்கவாதி சொர்க்கவாதிக்கு சொல்றதும் சலாம், சொர்க்கத்துக்குள்ள போகும்போது மலக்குகள் சொல்லக்கூடியதும் சலாம். சலாமன் அழைக்கும் பிமா சொதர்க்கும் சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, மலக்குகள் சொல்லுவாங்க சொர்க்கவாதிகளுக்கு சலாம். அல்லாஹ் தஆலா சொல்வான், சலாமன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம், அல்லாஹுடைய புறத்திலிருந்து சலாம் வரும் சொர்க்கவாதிகள். அல்லாஹுடைய புறத்திலிருந்து சலாம் என்றது அது பரப்பப்படும், பரப்பப்படும். அஸ்ஸலாம் ரிவாயத்தில் வருகிறது, கை சாது கண்ணியமாக மாறவன் மட்டும் சலாத்தை பரப்ப நேரதுனா எங்கட வீட்டில் நாம சலாம் சொல்லுவோம். ஒரு போன் கால் வந்தா சலாம் சொல்லுவோம், யாரோட ஒரு போன் எடுத்து பேசினாலும் சலாம் சொல்லுவோம். எங்கட பிள்ளைகளை வீட்டுக்குள்ள கிளாஸ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வெளியில போயிட்டு வாங்க நேரம் சலாம் சொல்லி எடுக்கணும்.
அது தவறி வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு சலாத்தை வளர்க்கணும், மகன் சலாம் சொல்லிக்கணும், நாம சலாம் சொல்லணும், புள்ள சலாம் இல்லாம வந்தா சலாத்தை சொல்ல வைக்கணும். இப்படி சலாத் எங்களை வீட்டுக்குள்ள திறந்துடையும். இது எங்களை குடும்பம், எங்களை பரம்பரைகள் நல்ல சந்ததிகளாக மாறுறதுக்கும் துனியால பரக்கத்தாக வாழ்றதுக்கும் ஆக சிறந்தரும் அது ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தா முதலாவது என்ன செய்வாங்க? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க, சலாத்தின் மூலமாக ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த இருக்கிற தாய்மார்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நல்ல நீயத்தை வச்சுக்கோங்கோ, இந்த என்னை வீட்டு நான் சலாம் சொல்றேன். இது நல்ல அமல ஹயாத்தா, இந்த வெள்ளிக்கிழமை சலாத்த ஹயாத்தா. இங்கே வீடுகளில் உண்டா ஒவ்வொரு மாதமும் வாரம் ஏதோ சில பயான்களை கேட்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம், நல்லா கொடுத்தாரு அதுக்கு. இவர்களுக்கெல்லாம் இப்படிதான் கொண்டு போகணும். என்னட்டு மாஸ்க் போட்டு போறதெல்லாம் பயம். மாஸ்கில் ஒரு தடவை சரி ஒரு நல்ல அமலைகளை வாழ்க்கையில் உண்டாக்கி எழுதி தாருக்கிறேன். நீங்க தாய்மார்களே அல்ல சாட்சி, நீங்க சலாத்த வீட்டுக்குள்ள உண்டாக்குங்க, வாழ்க்கையில முசீபத்தில் கலந்து தெரியும் இல்லாமல் அவ்வளவு பிறக்க. அடுத்தது ரெண்டாவது திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் அதிகமாக ஓதுறது, அதிகமாக ஓதுறது வீட்டில். ஏன்னா இதுக்கு தாய்மா இருக்குது, அந்த பாவத்தை பேசல, இந்த பாவம் பேசுனா பாவம் வரும். என்னை வீட்டு அதிகமாக குர்ஆன் ஓதுறது. ஒரு கால வீட்டுக்கு மகரத்துல இருந்து இஷா வரைக்கும் உள்ள அந்த நேரம், சுபஹரிலிருந்து இஷ்ராக் வரைக்கும் உள்ள நேரம், குறிப்பாக எங்கட ஊர்லேயும் தான் அந்த குர்ஆனுடைய சத்தம், குர்ஆனுடைய சத்தம், குர்ஆன சத்தமாக ஓதுவாங்க. அது ஒரு அழகான ஒரு காட்சியாக இருந்தது. இன்னைக்கு வித்தியாசமான நோய், வித்தியாசமான பிரச்சனை, அடிப்படை காரணம் அல்லாஹ்வுடைய கலாம விட்டது, குர்ஆன விட்டது. என்னீங்க தாய்மார்களே, யாரெல்லாம் குர்ஆன மனநம் செஞ்சுக்கிறீங்களோ, யாரெல்லாம் குர்ஆன பாடமாக்கிக்கிறீங்களோ, இது லேபல் ஒட்டுற சாமான் அல்ல, சர்டிபிகேட் எடுக்கிற சாமான் அல்ல குர்ஆன். நாங்கள் ஹாபிஸ் அல்லது நாங்கள் ஹாபிஸா, எங்களுக்கு குர்ஆன் இப்படியும் போத தெரியும், அப்படியும் போத தெரியும், எத்தனை ஜாயின் எங்களுக்கு ஓத தெரியும். ஓத தெரிஞ்ச என்ன செய்யும் வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதும். யாரெல்லாம் குர்ஆன மரணம் செஞ்சுக்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 3 ஜூஸ் குர்ஆன் ஓதும். குர்ஆன மரணம் செய்யாதவங்க குர்ஆன ஒரு நாளைக்கு 1 ஜூஸ் ஓதும். அதில் ஒரு பகுதியை தஹஜ்ஜுத்திலே நேரத்தில் ஓதும், கொஞ்சம் தஹஜ்ஜுத்தில் ஓதும். உள்ள ஈமானின் மூலமாக, உள்ள அமல்களின் மூலமாக அல்லாஹோட நெருங்குறதுக்கு, அல்லாஹோட தொடர்பாகிறதுக்கு ஆக சிறந்த ஒரு பரிசுத்தமான அமல் தஹஜ்ஜுத் குர்ஆன் ஓதுறது. நபிக்கு தாய்மார்களே, குர்ஆன நாமம் நீங்களும் தொடாட்டி இந்த நாட்டில் இந்த உலகத்தில் யார் இருப்பாங்க? எல்லா கலைகளையும் எல்லாரும் படிப்பாங்க, எல்லா கலைகளையும் எல்லாரும் படிப்பாங்க, முஸ்லீமும் படிக்க நன் முஸ்லீமும் படிப்பாங்க, குர்ஆன் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். குறிப்பாக அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறீங்க, நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு அமானிதமாக சொல்றேன், இது ஒரு அமானிதமாகவே எடுங்க, நீங்க எல்லாரும் வெறும் ஒரு பயானாக எடுக்கவாங்க. வீட்டில் குர்ஆனுடைய சத்தத்தை உண்டாக்குங்கிற பிள்ளைகளுக்கு மகரபிலிருந்து இஷா வரைக்கும் சுபஹிலிருந்து இஷ்ராக் வரைக்கும் உள்ள நேரத்தை குர்ஆனு கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. காலையில் இத்தனை மணிக்கு ஸ்கூல் போறதுக்கு, இத்தனை மணிக்கு பிள்ளைக்கு இத்தனை என்னென்ன வேலைகள் செய்யறோம், காலை சாப்பாட்டை யாரும் பவுலை காக்கிறது, காலையில வேலையை காலையில தான் செய்யறோம், பவுல்ட வேலையை பவுல்ட செய்யறோம்.
அதபோல குர்ஆனுடைய நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. மக்ரிப் இஷா வரைக்கும் குர்ஆன் படிங்க. எங்க வீட்டுல யார் வந்தாலும் அந்த நேரத்துல குர்ஆன் தான் ஓதுறோம். அது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்கூனு ஃபித்னதுன், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல சில சோதனைகள் வரும், அந்த சோதனையில எல்லாரும் மாட்டுவாங்க, எல்லாரும் மாட்டுவாங்க. அலி ரலி அல்லாஹு தஆலா கேட்டாங்க, மல் மக்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து தப்பி வெளியில வாங்கறதுக்குரிய வழி என்ன? நல்லவங்க கெட்டவங்க, தொழுறவங்க தொழாதவங்க, சஹஜ தொழுறவங்க, அல்லாத பாதையில போறவங்க, சதகா கொடுக்கறவங்க, குமரக்கு உதவி செய்யறவங்க, பண்டிக்கு உதவி செய்யறவங்க, எல்லாரும் ஒரு சில பிரச்சனையில கிட்டனால சோதனையில மாட்டுவாங்க. கேட்டா அவருக்கு அடியுறுதி இல்லாமல் இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு வழி என்ன இறந்துடலாம், மாற்றது கப்பம். இப்ப கப்புறது எப்படி சொன்னாங்க, கிதாபுல்லாஹ் فيه نبأ ما كان قبلكم وخبر ما بعدكم உங்களுக்கு முன்னால் உள்ள செய்தி, பின்னால வரக்கூடிய செய்தி, وحكم ما بينكم உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வு இந்த குர்ஆன் சொல்லி. எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறோம்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்துல கேட்டு அவங்க அவங்களே அவங்க அவங்களுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. கடைசியாக நான் எப்ப ஒரு குர்ஆன ஓதி முடிச்சேன்? எந்த கலாம் அல்லாஹ் அவனுடைய கலாம் என்று சொல்றானோ, எந்த பேச்சு அல்லாஹுடைய பேச்சு என்று சொல்றானோ, அல்லாஹு தஆலா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த உம்மத்தை கெட்டியப்படுத்தினானோ, அந்த அல்லாஹுடைய கலாம நாங்க எடுக்காத வரைக்கும், ஓதாத வரைக்கும், வாழ்க்கையில கொண்டு வராத வரைக்கும் சில முசீபத்துகளின் வெளியில வரவே இல்லை. குர்ஆன் எடுக்க நிறைய பேர் சொல்ற வீட்டில் உள்ள வேலைகள் செய்யறதே பெரிய வேலை, இதுல குர்ஆனுக்கு எப்படி நேரம்? வீட்டில் உள்ள வேலை, வெள்ளை கிழமையில அந்த வேலை, பிள்ளைகள வேலை, ஸ்கூல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, குடும்ப கழுவுற வேலை, அந்தியாதனை கிளாஸும் அதுவும் இதுவும், இதில் ஓரத்தின் நேரம் இல்லை. எங்களுக்கு இதுக்கு நன்மைக்குது நிமிக தாய்மார்களே, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கோங்க. நீங்க குர்ஆன ஓதிட்டோட வேலையை செய்யுங்க, மூணு விதமான பரக்கத்தை உங்க வாழ்க்கையில் எல்லாம் கலந்தது. குர்ஆன ஓது, முதலாவது உங்களுடைய நேரத்தை நல்லா பறக்கத்து, நேரத்தில் குர்ஆன ஓதிட்டு வேலை செய்யுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும், நேரம் நிறைய. குர்ஆன ஓதாம வேலை செய்யுங்க, ஒரு வேலை நடந்திருக்காது, டைம் முடிஞ்சு. ஒரு வேலை நடந்திருக்கு, அந்த ஆயிட்டு பார்த்தா ஒரு வேலை நடந்திருக்கு. சில நேரம் ஒரு சின்ன சின்ன போட்ட உடுப்பும் ராயல் டீக்கும் அதை எடுத்து காய போட்டது கூட இறங்கிக்காது. ஏன்னா நேரத்தில் பறக்கிறீங்க, அதுக்கு கைய வச்சா இன்னொன்று, அதுக்கு இது கைய வச்சா இன்னொன்று. ஏன்னா குர்ஆன விட்டா அல்லாஹ் நேரத்தில் நீங்க பறக்கத்து எடுத்துருவாங்க. ரெண்டாவது நீங்க தாய்மா இருந்தே ஆபியத்தில் எல்லாம் பறக்கிறது, சுகமான வாழ்க்கையில் எல்லாம் பறக்கிறது, பயங்கரமான நோய்கள், அழிவுல போடக்கூடிய நோய்கள், எங்கட பாசிட்டு கட்டுக்குள்ளுக்கான நோய்கள், மக்கள்கிட்ட கை நீட்டி கேட்க வேண்டிய சில நோய்களை வச்சு அல்லாஹால பார்த்தாங்க. இதுலயும் நல்லா பறக்கிறது, உடம்புல அல்லாஹால ஆபியத்தை பறக்கிறது, கட்கடைக்கு நல்ல உஜாராக வேலை செய்வாங்க, அழகாக நின்று சொல்லுவாங்க, தஹஜ்ஜு சொல்லுவாங்க, குர்ஆன பாட்டு ஓதுவாங்க, கண் பார்வை மங்காது, உடம்புல விளையம் உண்டாகாது. மூணாவது கண்ணீர் தாய்மார்களே, எங்களை வீட்டில் அல்லாஹால பறக்க செய்வான். அந்த பறக்கத்தை எப்படி பறக்கத்தாக இருக்கும் என்றா, வீட்டில் அல்லாஹால பாவத்தை விட்டு பாதுகாப்பு. எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய உள்ளகத்தில் எதற்கு எதெல்லாம் பெரிய பாவம் என்று சொல்றோமோ, அவ்வளோ பெரிய பாவத்தோடு எங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தாலும் நாங்கள் குர்ஆனோடு கூடிய அந்த சூழலில் இருந்து அவர் வெளியில போகக்கூடிய நேரத்தில் அவர் பாவத்திலிருந்து கழுவிப்பட்டு வெளியில போவார். எங்கள் வீட்டில் பாவம் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் பாவம் செய்யறல்ல, வெளியில பாவம் செய்யற ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்குள்ள வந்தார்.
அவர் வெளியில போகிறதுக்கு பாவத்தில் இந்த கலந்து சுத்தமான நிலை போவார். இது குர்ஆனுடைய வரக்கத்து. வீடு வரக்கத்தாக அமையும். இது அமைஞ்சிட்டாலே போதுமே வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக ஆகும். கணவன் மனைவிக்கிறத சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு நாங்கள் ஆளுங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எப்ப அந்த ரிவாயத்துல ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை, மன் தரகஹு ஜப்பாரன், யாரு பெருமைக்காக வேண்டி குர்ஆன ஓதுத விடுவாங்களோ அல்லாஹ் அவங்களை சீரழிப்பான, கேவலப்படுத்துவாங்க, அவங்களை தரமட்டமாக ஆக்குவாங்க. அப்படி பெருமையாக பேசுறதுல ஒன்றுதான் எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு தாய்மார்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றது மற்றபடி இது ஒரு தலையங்கமாக நான் பேசல. ஒரு நாளைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அப்படி 190 விதமானவங்க ஒரு போனுக்கு கொடுக்கற நேரத்தில் 10 to 100 குர்ஆனை கொடுத்தாலும் கொடுத்து ஒரு நாளைக்கு 1 hour கொடுக்குறீங்களா? 10 minutes குர்ஆனை கொடுக்கணும். 10 minutes குர்ஆன் கூட வருவா. அவங்களுக்கு குர்ஆனுடைய பரக்கத் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓத ஓத நேரத்திலெல்லாம் எப்படி பரக்கத் செய்வானுண்டா? 5 minutes ஓதத்தை எடுக்கிப்பாரு. இவருக்கு விளங்காமலே இவங்க அறவர் ஓதிப்பாங்க, அதுதான் பரக்க. அந்த அறவரும் இவர் பாவத்தொட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு தாய்மார்களே குர்ஆன் ஓத கிடைக்காம இருக்கிறது ஒரு விளங்கப்படுத்துற மாதிரி சொல்றதாக இருந்தா அது அல்லாஹ்வுடைய கோபத்துடைய அடையாளம். அடுத்தூட்டோட நாங்க கோபம் என்ன அடையாளம்? நாங்க முன்னூத்தூட்டோட கோபம், நாங்க எங்க மாமியத்தோட கோபம். அடையாளம் என்ன? நாங்க அவங்களோட பேசிருக்க நாங்க பேசுவோம். 10 o'clock அவங்க ஊடு ஊடுமாய்க்காங்க, வேற கண்ணுக்கு அவங்க ஊடு விளங்குது, எங்களுக்கு அவங்களே விளங்குது. கல்யாணத்துல மையத்தூட்டு அவங்கள கண்டோம், ஆனா பேச என்ன? நாங்க அவங்களோட கோவம். நான் கண்டுக்கு முன்னால் நிற்கிறாங்களே, உங்களையும் அவங்களையும் ஒரே இடத்துல கண்டனே, கண்டீங்க தான், ஆனா நாங்க அவங்களோட கோவம். ஏன் கோவம்? கோவத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? நாங்க அவங்களோட பேசுறது. குர்ஆன் என்பது அல்லாஹ் எங்களோட பேசுறது. யாரோடு அல்லாஹ் கோபப்பட்டுட்டானோ அவன் குர்ஆன் மூலமாக பேச மாட்டான். அவர் பள்ளிக்கும் வருவார், எல்லாம் செய்வார். தாய்மார்களே குர்ஆன் ஓதாத்தினாலுடைய கைசேதம் அது உண்மையான கைசேதம் கபரில் வச்சுதான் ஸ்டார்ட் ஆகும். கபரில் வச்சு ஸ்டார்ட் ஆகும். குர்ஆனுடைய கண்ணியமே வேறு. இன்னைக்கு எல்லாருக்கும் குர்ஆனுடைய கண்ணியம் சிம்பிளாக பேசும். குர்ஆன் ஒரு என்னமோ எல்லா ஜாதியையும் எல்லா விதமான தலைகளையும் தலையில சுமக்கிறோம். குர்ஆன் பாரமான அல்லாஹ் மன்னிக்கும். குர்ஆன வாழ்க்கையில் குர்ஆன ஊது நினைக்கணும். குர்ஆன சில சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சூறாக்கள் அதனுடைய சிறப்புகளை சொன்னாங்க. அதில் வந்துதான் சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு ஆயத்தோடு 80 மலக்குகள் இருக்கிறாங்க பூமிக்கு மேல. மலக்குகள் துஆ செய்யலாம். சூரை பக்ரா, பக்ரா முடிஞ்சதோட அடுத்த சூரத் சூரை ஆல இம்ரான். சொன்னாங்க இந்த ரெண்டு சூரத்தையும் யார் அதிகமாக ஓதி வருவாங்களோ கயாமத்துடைய நாளையில நிழல் போல வந்து இவருக்கு நிழல் கொடுக்கும், குடை போல வந்து இவருக்கு நிழல் கொடுக்கும்னு சொன்னாங்க. அந்த ரிவாயத்துல தான் சொன்னாங்க சூரத்துல் பக்ராவ உங்களோட வீடுகள்ல அதிகமாக ஓதுங்க, வீடுகள் அதிகமாக ஓதுங்க. சொன்னாங்க சூரியக்காரர்கள், பொறாமக்காரர்கள், சூனியக்காரருடைய சூனியன், பொறாமக்காரருடைய பொறாம, கண்ணூர்காரருடைய கண்ணூறு, சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய எதிர்ப்பு, சைத்தானுடைய எல்லா விதமான திட்டங்கள், இது எதுவுமே படிக்காது. மிசலதாரிசனம் சொல்லும் போது சொன்னாங்க சக்தி பெறவே மாட்டாங்க,
அவங்களால இவங்களுக்கு இப்படி ஒன்று செய்வோம் என்று நினைக்கவே இல்லை, செய்யவே இல்லை. இன்னைக்கு குர்ஆன் ஓதாம விட்டு 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 குர்ஆனே ஓதல, கடைசியில் அவன் செல்லனா எங்கள் வீட்டுக்கு தாரோ ஏழி விட்டு, எங்கள் வீட்டுக்கு தாரோ ஏழி விட்டு, எங்கள் வீட்டு தாரோ சூனியன் செஞ்சு விட்டு. குர்ஆன் ஓதாத வீட்டுக்கு ஏழியோட தேவையில்லை, அது சும்மா ஏழி விட்ட உடுமாய்க்கா இருக்கும், செய்தா மூணு உடுமாய்க்கா இருக்கும். பழையவங்க சொல்லுவாங்க கபரை மூணு விடு, அதை மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சவன் வந்தாலும் பறக்கத்தில்லை, என்ன மதத்தில் மறந்தெடுத்தாலும் நோய் சுகமாக இல்லை, ஹலாலாக சம்பாதிக்கிறது ஹராமாக செலவழிக்கப்படும். குர்ஆன் ஓதாத்துடைய முசீபத் ஹலாலாக சம்பாதித்து ஹராமாக செலவழிக்கப்படும், கஷ்டப்பட்டு ஹலாலாக சம்பாதிப்பாங்க ஹராமாவுடைய சேர்ந்து செலவழிப்பாங்க, வீம்பிரேட்டில் செலவழிப்பாங்க, பாவத்தில் செலவழிப்பாங்க. அதாவது கண்ணிக்கிட்டாங்க எல்லாரும் குர்ஆனை எழுது. பரிசுத்தமான ரமலான் வருகிறது, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடரும். இப்பே தாக்கட்டீங்க, நான் இந்த நோபலிஸ்ல குர்ஆன் ஓதுவேன், வீட்டில் போட்டி வரும், உம்மாக்கும் மகனுக்கும் போட்டி வரும், தாத்தாக்கும் சாட்சிக்கும் போட்டி வரும். ஒவ்வொரு வீட்டிலையும் தாக்கட் பண்ணுங்க, நான் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் இத்தனை குர்ஆன் ஓதுவேன், நான் இத்தனை குர்ஆன் ஓதுறேன், இத்தனை நாளைக்கும் இத்தனை குர்ஆன் ஓதுறேன். ஷேஹுல் ஹதீஸ் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியே நாலு மதுஹபுடைய ஒரு இமாம் நாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முக்கியமான ஒரு கிதாப் முஅத்தா, அதுக்கு ஒரு ஷரஹ் எழுதினாங்க அவ்ஜதுல் மக்காலி. ஷேஹுல் ஹதீஸ் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைகளோடு அஞ்சு ஜூஸ் பத்து ஜூஸ் குர்ஆன் ஓதுவாங்க. நீங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிங்க, நேரத்தில் நிறைய பரக்கத் கிடைக்கும். யோசனை பண்ணவான எப்படி இல்ல வேலை, எப்படி குர்ஆன் இல்ல, குர்ஆன் எடுத்து உட்காருங்க, குர்ஆன் ஓதிப்படும் வேலையை நடக்கும். அந்த இடத்துல தாய்மார்கள் ரமலான் வருகிறது, அது சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்தந்த சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்துவாங்க, அதிகமாக குர்ஆன் ஓது. யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ குர்ஆன் ஓத அவசரமாக ஆரம்பிங்க, குர்ஆனை ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. யாருக்கு ஓத வருகிறது இல்லை, கொஞ்சம் திக்கி திக்கி ஓதுகிறோம், அப்படியாவது ஓது நல்லா சந்தோஷம். பூமிக்கு மேல மிஸ்ஸான ஒன்றுக்கு சம்பளம் கிடைக்குது என்ன, அது குர்ஆனுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே இல்லை. ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு ஆள், அவருடைய கையால் ஒரு கிளாஸ் தவறி உடஞ்சிச்சு, அது அவருடைய சம்பளத்தால் பிடிப்பாங்க. நாங்கள் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், அதை தச்சு கொண்டிருக்கிற நேரம், தவறி தச்சு பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணேன். ஒரு பேப்பர், ஒரு எக்ஸாம்ல பேப்பர், ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறோம், தவறி எழுதி கொடுப்படுது, அதுக்கூட அதை ஒன்றும் செய்ய, அதுக்கு ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் குர்ஆனிலே குர்ஆனை தவறி திக்கி திக்கி ஓதுறார் அண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு நன்மைங்குது அந்த குர்ஆன் ஓதுறதுக்கு. ரெண்டாவது திக்கி திக்கி ஓதி வாரத்தால் வரக்கூடிய கஷ்டம், மிஸ்ஸாக ஒன்றுக்கு நன்மை கிடைக்கும் என்று அது குர்ஆன்ல மட்டும்தான். குர்ஆனுடைய ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி நன்மை, குர்ஆன ஓதுறது நன்மை, குர்ஆன பாடமாக்குறது அது வேற நன்மை, குர்ஆன உருவோட ஓதுறது அது வேற நன்மை, குர்ஆன உருவ இல்லாம ஓதுறது அது வேற நன்மை, ஓதுறதை கேட்டுக் கொண்டிருக்கிறது அது வேற நன்மை. வேற எந்த ஒரு அமலும் தனித்தனி செயல்கள் தனி ஒரு அமலாக கணக்கிடப்பட மாட்டார். உதாரணமாக அப்படி தொழுவுரண்டா, அதுக்கு முன்னால் சுத்தத்தை பார்க்கணும், உதவு செய்யணும், கஷ்மீருக்கு சலாம், கஷ்மீருக்கிட்ட சலாம் கொடுக்கும் வரைக்கும் ருக்கு சுஜூத் ஓத வேண்டிய எல்லாத்தையும் கிளியர் ஆகும். அப்போ தான் அது தொழுகையாக நன்மை பதிவு பதிவு செய்யப்படும். ஹஜ்ஜண்டா இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நாளையில் போயிட்டு ஹஜ்ஜுடைய பூர்த்தியாக நாம தான் கலந்து கொடுக்கணும். ஜகாத் அஞ்சு சாமண்ட எட்டு கூட்டத்தாரு கொடுக்கணும். நோன்பும்
சஹர் செஞ்சதுலேருந்து இஷ்டார் வரைக்கும் நோம்பு பாதுகாப்போம். இடையில ஏதாவது வந்து அவசரத்தை போற அரசியாசித்தான் தண்ணி ஆனா நோம்பு முடிஞ்சது. ஒரு டாக்டர் தீட்டோம் ஆனா நோம்பு முடிஞ்சது. இப்படி பலது சேர்ந்ததுதான் ஒரு பூர்த்தியா நம்மளாக வரும். ஆனா குர்ஆன் அதை பார்த்தாலும் நன்மை, கேட்டாலும் நன்மை, பாடமாக்கினாலும் நன்மை, குர்ஆன் சுமந்தாலும் நன்மை, குர்ஆன் சுமக்கிறார் அதுவும் நன்மை. சுமக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, குர்ஆனோடு இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி செய்கிறார் அதுவும் நன்மை, அதுவும் நன்மை. குர்ஆன் எங்களை பிடிச்சாலும் நன்மை. இன்னைக்கு தாய்மார்களே தெளிவாக விளங்கிக்கோங்க, தெளிவாக விளங்கிக்கோங்க. குர்ஆன் விட்டுட்டு, குர்ஆன் ஓதுறத விட்டுட்டு எங்கட வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்து இருக்குது. இது ஒரு மடத்தனம். குர்ஆன் எங்கட வீடுகள் குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளாக அதில் ஒரு பகுதி சஹஜத்தில் ஓடு. அடுத்த கணினி தாய் மார்க்கல நெரிசல்லாக நெரிசல்லாம் வழிகாட்டினாங்க. அதிகமாக துஆ செய்து, அதிகமாக துஆ செய்து, ஒரு ஆள் இன்னொரு துஆ செய்து எங்கட தேவையில்லாக வேண்டிய அல்லாஹ்ரத்தில் கெஞ்சி பணிஞ்சு துஆ செய்து பூமிக்கு மேல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் துஆவால சாதிக்க இயலாண்டது எதுவுமே இல்லை. துஆவால் எல்லாத்தையும் சாதிக்கல. துஆவால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இல்லாமல் துவா ஒரு ஆயுள். நாங்க இன்றைக்கு எப்படி துவா கேட்கிறேன்னா நம்ம லோட் பக்கீரமாய் தான் கேட்கறது. நாங்கள் அல்லா கொடுத்து வச்சிருக்கிற அவன் தராட்டி கேட்ட கேட்ட சரிவர பற்றினா அப்படி இல்ல. கெஞ்சி பணிஞ்சி ரப்பகம் ரஹ்யா கெஞ்சி பணிஞ்சி தாழ்ந்த குளர்ல குரல்ல அல்லா கேட்கு அல்லா சொல்ல துவாக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? சில கண்ணீர்கள் எல்லாம் அவங்க இருப்போம். அதனால கொஞ்சம் நாளைக்கு வழிய விடுவோம். ஆசை என்னத்தா கேட்டு கேட்டு பெருசா கிடைக்கல அப்படியே தான் இயங்கிடும். துவா வீணாது. சரியத்து எந்த ஒரு நல்ல ஒரு அமலும் ஒரு சுபகானந்தாவும் ஒரு துவாவும் ஒரு வாழைப்பழத்தோட சைல போட்டோம் அதுவும் அதுக்கு கிடைக்கிற நன்மையும் வீணாகாது. எந்த ஒரு நல்ல அமலும் அல்லாஹால அது வீணாக்க மாட்டான். அதனால் அதிகமாக துஆ குறிப்பாக சஹாபாவுடைய நாள் ரமலானுடைய நேரத்தில் நினைக்க தாய்மார்களே இப்பவே பிளான் பண்ணாதான் செய்ய இருப்பது. சஹருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் அதிகமாக பெண்கள் வீட்டுடைய சாப்பாடு சாப்பாடு சமைக்கணும், அதை பரிமாறணும், எடுத்து வைக்கணும். ஸ்டார்ட் ஆகிட்டா வாங்க செல்லும் வரைக்கும் இதோடையே கலந்துடும். ஏன்னா எல்லாரும் முஸ்தல்மா இல்லை, எல்லாரும் ஒரே டைம்ல வந்து ஒரே டைம்ல உட்கார்ந்து தின்னுட்டு போற மாதிரி. கணவன் ஒரு நேரத்தில் எழுப்புவாங்க, மூத்த புள்ள ஒரு நேரத்தில் எழுப்புவாங்க, சின்ன புள்ள இன்னொரு டைம்ல எழுப்புவாங்க. அதுக்கு லேட்டான வழி சஹருக்கு எழுப்பின உடனே அவசரமாக உதவு செஞ்சு ரெண்டு ரகா தொழுதுட்டு கொஞ்சம் குரானை பார்த்து ஓதிட்டு சுருக்கமாக அது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை வேலைக்கு நாங்க போதும். அப்ப வாங்கி செல்லும் வரைக்கும் சில வேலைகள் நடந்தாலும் எங்களுக்கு சில அமல்கள் மிஸ் ஆகாது. அதே போல நோம்பு துறக்கிறதுக்கு முன்னால வாங்கி செல்லும் வரைக்கும் குசுமிலே ஏக்காம மெனு போட்டு சமைக்காம முடிஞ்ச அளவு வாங்கி செல்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால 6-20க்கு வாங்கண்டா 6-5 செல்லைக்கு சுப்ரால எல்லாரும் வெறி சாமான் எல்லாத்தை வச்சு துவாங்க. அது துவாவுடைய ஒவ்வொரு நாளும் 20,000 பேர் அல்லாஹ் நரகத்தில் இது விடுதலை செய்யலாம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆ கபூல் இப்பே பிளான் பண்ண. அப்ப அதுக்குரிய சாப்பாட்டு வேலைகள், எஸ்டாருடைய நோம்பு திறக்கிறதுக்குரிய வேலைகள் நேரத்தோடு செஞ்சு வச்சுட்டா துஆவுக்கு நேரம் கிடைக்கும். இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும்டா? பாங்கும் செல்லி வேலை நடக்கும். ஆ முக்கியமான ஒரு சுண்ணன் பாங்க சொன்ன பாங்க சொன்னா நகருக்குடைய நேரம் வந்த உடனே இஸ்தார் செய்தது நோம்பு திறக்கிறது ஆக முக்கியமான சுண்ணன். அது அரிசல்ல தாய்மார்களே எங்கட தேவைகளுக்காக நாம துஆ செய்தது அடுத்தவங்களோட கஷ்டங்களுக்காக துஆ செய்தது. எங்கட துஆ கபூலாகிறதுக்கு சில நிபந்தனைகள்
ஆனால் நாம் இன்னத்தருக்கு செய்யக்கூடிய துஆ அது அல்லாஹ் இடத்துல நேரடியாக பேசிடும். அதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. எங்கட பிரச்சனைகள் இல்லாமல் போறதுக்கு சிறந்த வழி அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு அது. உதாரணமாக நாங்க ஒருத்தர் துஆ செய்யறாரு, ஒரு ஆளுக்கு ஒரு 100,000 கடனிக்கு அவர் துஆ செய்யறாரு, என் குடும்பத்துல அது எனக்கு தெரிஞ்ச இவங்கல்ல இவர் 500,000 கடன்ல கஷ்டப்படுறாரு, அவரோட கஷ்டத்தை நீக்கண்டா மலக்கு துஆ செய்யறாரு இவருக்கு பக்கத்துல இல்லாமல், இவரும் ஒரு கஷ்டத்துல நீங்கிற 100,000 இவருட கடன் இல்லாமல். யாருக்கு வீடு இல்லையோ வீடு இல்லாதவங்களுக்கு துஆ செய்யுங்க, யாருக்கு தொழில் இல்லையோ தொழில் இல்லாதவங்களுக்கு துஆ செய்யுங்க, யாருக்கு கஷ்டமா இருக்கிறோம் எந்த கஷ்டத்துல நாங்க மாட்டிப்பட்டிருக்கிறோமோ அத போல யாரெல்லாம் கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு துஆ செய்யுங்க, அதெல்லாம் எங்க கஷ்டத்தை நிற்கிடுவாங்க. சில கட்டம் எங்களுக்கு துஆ செய்ய தேவைப்படவே படாது, அவங்களை செய்த துஆவுடைய பரக்கத் எங்களுக்கு மலக்க துஆ செய்வாங்க, எங்கட துஆவுடைய மலக்கிற துஆ அல்லாஹ்வுடைய ஸ்பீடா கபூல் ஆகும். ஆனால் எல்லாரும் துஆ இன்னைக்கு யாரை கண்டாலும் எவங்களை கண்டாலும் எங்களுக்கு நல்ல பழக்கம் தோணும், எங்களுக்கு துஆ செய்யுங்க எங்களுக்கு துஆ செய்யுங்க, இந்த நல்ல பழக்கம் வந்தோம். நாங்க யாரை கண்டாலும் யாரு அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க செய்வானா அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானா, ஏன்னா அந்த நேரத்தில் அது பட்டுட்டாங்க அல்லாஹ் வாழ்க்கையில பூரா எங்களுக்கு பறக்க செய்யும். அந்த இடத்துல கண்ணீர் தாய்மார்களே கடைசி அவர் விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன், ஒரு அமலை ஞாபகப்படுத்துறேன். வெள்ளிக்கிழமை நாள அமல்களை கொண்ட ஹாயாக்காங்க, குறிப்பாக சொல்லவா இன்றைக்கு மகரபுல இருந்து நாளைக்கு மகரபு வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மாவுடைய நாள், அந்த நாள் அதிகமாக செலவா சொல்லுவோம். யார் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு தடவை செலவா தோதுவாங்களோ அல்லாஹு தஆலா அவங்களுக்கு 10 ரஹ்மத்துகள் செய்யறான், 10 ரஹ்மத்துகள் செய்யறான். யார் ஒரு தடவை ஒரு செலவா தோதுவாங்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்தங்களை உயர்த்துறான், 10 ரஹ்மத்துகள் செய்யறான். அல்லாமா சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு ஹஜர் அல்ஃபுகலானி ரஹ்மத்துல்லாஹி மாணவர் அல்கவுலுல் பதியாக சலவாத்தின் சிறப்பு என்று ஒரு பெரிய சலவாத்துடைய சிறப்புகளில் பெரிய கிதாபில் இருக்கிறாங்க, அதிலே சில சிறப்புகளை நான் இமாம் ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலவாத்தின் சிறப்புகள் என்று ஒரு ஒரு நூல் எழுதினாங்க. அது செங்கர நாட்டில் அது தமிழ் பாஷையில் அது டிரான்ஸ்லேட் ஆகி பொதுவாக இப்போ வரக்கூடிய எல்லா மஞ்சள் கிதாபுகளில் அந்த செலக்ட் சூறாக்கள் எல்லாத்துலேயும் அந்த 40 செலவாத்தி அந்த செலவாத்தோட சிறப்புகளை ஒரு டைமில் எடுத்து அந்த 40 சிறப்புகளை படித்து பாருங்கோ எப்படி பரக்கத்தாங்க. பஞ்சம் நீங்கும், கஷ்டம் நீங்கும், வறுமை நீங்கும், நோய் இல்லாமல் போகும், இதெல்லாம் முக்கியமான ஒன்று தான் செலவாத்துடைய வரக்கத். புறம் பேசாமல் எங்களை பாதுகாப்போம், புறம் கேட்காமல்லாம் பாதுகாப்போம். இன்றைக்கு நாம புறம் பேசுறதுல யார் சிறுத்தர் வந்து உங்களுக்கு தெரியுமா ஆரம்பிப்பாங்க, நாங்க சகோதரிங்க தொழுகை தொழுகை தொழுகையில யாருமே நெல்லம் பேசும் அவங்களுக்கு. ஆனால் கண்ணீர் தாழ்நாட்டே அதிகமாக செலவாங்க. ஒரு 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 ஊர்ல ஒரு ஒரு ரோட்ல ஒரு லேன்ல எங்களை பார்த்து ஒரு ஒரு முடிச்சல ஒரு 7 ஊர் இருக்கு, 7 ஊர். அதுல ஒரு வீட்டுல சரியான அழகாகிக்குது, நல்ல பெயிண்ட் பண்ணிக்குது, நல்ல லைட் வெளியில லைட் கலர் கலர் லைட் போட்டிக்குது, மனமாகிக்குது. அந்த வீட்டுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுல கல்யாணம் கலகலப்பு. 7 நாள்ல வெள்ளிக்கிழமை நாள் அது ஒரு தனி வித்தியாசமான நாள் செய்தில்லையா. அந்த நாள்ல முக்கியமான அமல் தான் செலவாத்து. இங்கே பிள்ளைகள் ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னால செலவாத்த ஓடி கிடக்கும். என்னை பேச்சு நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. குறிப்பாக பொம்பள பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை நாள்ல செலவாத்தோடு வைங்க, அந்த பிள்ளைகள் சீரழிகளை விட்டும் அசிங்கமான செயல்கள் செய்தத்தை விட்டும் தவறான தொடர்புகள் இருந்தும்
முசீபத்திலும் அல்லாஹ் பாதுகாப்பான். வெள்ளிக்கிழமனால செலவாக்க வருது வேற செய்யும். எங்க வீட்டுக்குள்ள அப்படி எல்லாம் கீக்குது இந்த பிள்ளையால செலவா கட்டும் போகுது. திறமைகள் அல்லா தலா கொடுப்பான், அல்லா கண்ணியமாக கொடுப்பான், சாப்பிட ஆசிரியர் பண்ணது கொடுப்பான். செலவாத்துக்கு அது ஒரு செழிப்பாடு வந்து அதனால நீங்க சட்டார்த்து வீட்டில் அதிகமாக செலவாக்குவது. அல்லாஹ் சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். எங்களை தெரிஞ்ச செலவாத்துகள் ஓடுகிறது, குறைஞ்சாத 40 செலவாத்துகள் ஓடுகிறது. அதிகமாக வெள்ளிக்கிழமை நாள் அதன் போல இடைய நாட்களையும் அதிகமாக செலவாக்குவோம். முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில 100 செலவா, குறைஞ்சது 10 செலவு. எங்க வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, எங்க நாட்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால செலவாத்து ஓதி ஆரம்பிக்கிறது வித்தியாசமான பரக்கத்து. செலவாத்து அதிகமாக அதிகமாக யார் ஓதுவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பாக்கியத்தில் வந்துதான் அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான், ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு அது ஒன்னும் யோசிக்க பண்ண வேணாம், செலவாத்தோடு எல்லா இடத்துல வாங்க, செலவாத்தோ இது வாங்க, செலவாத்தோ இது வாங்க. அல்லாஹால ஏற்பாடுகளை செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க செய்வீங்க, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜு செய்யணும், யோசனை பண்ணவானா என்ன கேட்கிற பிரச்சனைக்கு எனக்கு இன்றைக்கு ராவிலி நின்று கொள்றதுங்க வழி இல்லை, நான் இப்படி அசிக்க போறேன், என் நூத்து வேலையை இன்னும் முடியல, வீட்டை விட குமர விஷயம் நினைக்கிறது, எப்படி நான் அசிக்க போறேன், யோசனை பண்ணவானா துவாசிங்க, செலவாட்டோடு துவாசிங்க, எல்லாம் அனுப்பிச்சிருப்பான். எல்லாத்துல கேளுங்க, எல்லாம் குடும்பத்தோடு ஒன்றா போகணும், எல்லாத்துல கேளுங்க. மஜாலா ரமதான் சஹாபி பெண்மணி அனுப்பிங்க, யார சொல்லலாம் உங்களோட ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொன்னாங்க, ரமலான்ல உம்ரா செய்ய என்னோட ஹஜ்ஜு செஞ்சதுக்கு சஞ்சீவ் குரு கூலி கிடைக்கலடா. அதனால் அதிகமாக செலவா தோதி ஓதி அல்லாஹ் அந்த பிறகு என்ன நீங்க தாய்மார்கள் ஞாபகப்படுத்தின விஷயங்களை வாழ்க்கையில் உண்டாக்குறதுக்கு முயற்சிங்கோ. முதலாவது அதிகமாக சலாம் சொல்றது, குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ் அதிகமாக துஆ செய்யறது, தாய்மார்களே சகோதரிகளே, சில பாவங்கள் இருந்து நாங்களை பாதுகாப்போம். அந்த பாவம் எங்களோடு இருந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அமல்களுடைய திறன்களை எங்கள்கிட்ட கிடைக்காது. அதுல முதலாவதுதான் இன்னத்திற்கு அநியாயம் செய்யும், அது மானம் மரியாதைக்கு செய்யக்கூடிய அநியாயமாகி கேளும். ஒரு ஒயிட் கிளீட்லையா இருந்தாலும் இந்த அந்த மான மரியாதை டீசண்டா அல்லாத என்ன பதில் சொல்லும், ஒரு விஷயம் தெரியாது தெரியாம கேலி பட்டிச்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவர்த்த மான மரியாதை கிரிக்கிறல்ல, எங்களுக்கெல்லாம் கேலி பட்டிச்சு எல்லாத்துக்காக வேண்டி செய்யறது. அநியாயத்திலையும் எங்களை பாதுகாத்துக்கணும், ஏன்னா பெரிய குத்திரதாக்கள் அசல்தான் அல்லா அவனுக்கே ஹராமாக்கி கொண்டு வந்துதான் அநியாயம். அல்லா இங்கே சொல்லல, நானும் போய் செல்லல நீங்களும் போய் செல்ல வானம், நானும் களவெடுக்கிறல்ல நீங்களும் களவெடுக்க வானம், நானும் வினா செய்யறல்ல நீங்களும் வினா செய்ய வானம், நானும் ஏமாத்துறல்ல நீங்களும் ஏமாத்த வானாம் நீங்க சொல்லல. அந்த ஹதீஸை குறிச்சு அல்லா சொல்றான், எனக்கு நானும் அநியாயம் செய்யறல்ல எனக்கும் அநியாயத்தை ஹராமாக்கிக்கிறேன் நீங்களும் அநியாயம் செய்ய. அநியாயம் இதுவே இது ஏன் எங்களுக்கு விளங்குற பாத்திர சொல்லண்டா, அது விரட்டி விரட்டி கொத்தும், நிம்மதியா இருக்கூடாது. மான மரியாதைக்கு செய்யக்கூடிய அநியாயம், காணி போடிக்கு செய்யக்கூடிய அநியாயம், உள்ளவனை எல்லாம் பிடிச்சி அவன்டே நீ வந்தேன் காணியை தூக்கி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும், அவன்டே நீ வந்தே சொத்தை பிடிச்சி எங்களுக்கு எடுத்துக்கொள்றது ஏலும், அல்ல அனுபவிக்கூட மாட்டான், அனுபவிக்கூட மாட்டான், அனுபவிக்க கிடைக்காது, பேர்ல இருக்கும் அனுபவம் ஆக கிடைக்காது. அடுத்தது மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம், மார்க்கத்தில் அந்த வானம்டா வானம் தான், அதுல எங்கிட்ட மூளை போட்டு அதை டெக்கரேஷன் பண்ண தேவையில்லை, ஹராமண்டா ஹராம் தான் அவ்வளவுதான். இல்லை எங்கட ஊருக்கு ஏற்ற மாதிரி, எந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, எந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஹராத்த ஹராத்த அப்படி தாளிக்கிறது கேடாது. அடுத்த கண்ணீதிக்கு தாய்மார்களே, ரெண்டாவது பாவம் தான் யாருடைய மனசே முடக்கக்கூடாது. யாரை பத்தி கெட்ட நினைக்கிறேன்ல யாருடைய மனசு உடைக்கிறது,
நாம யாரை பத்தி கெட்ட எண்ணம் வைப்போமோ என்ன பேச நல்லா கேட்டுக்கோங்க நாம யாரை பத்தி கெட்ட எண்ணம் வைப்போமோ அது எங்கட வாழ்க்கையில எல்லாம் சோதனையா ஆக்குவோம் நடந்தோ நடக்கலையோ சும்மா ஒரு பேச்சு அப்படியா வேணா பேசிக்கொண்டீங்களா வேணா அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் அந்த பாவத்துல அவங்க ஈடுபடுத்துவோம் கெட்ட நினைக்கிறது ஏற்காம நினைச்சு அதனாலதான் குர்ஆன் சொல்லுது இன்ன பஅதுல்லன் இஸ்மன் சில எண்ணங்களே பாவம் அப்படி அவளுக்கு நினைக்கவே இல்லை நினைக்கவே இல்லாண்டா யார பத்தி கெட்ட நினைக்கிறது எல்லாரை பத்தி நல்ல நினைக்கிறது வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் நினைங்க வந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இப்ப உட்கார்ந்து கொடிக்கிற எங்க டூர்ல இசைக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க நான் மட்டும்தான் நல்லாவுக்கு மாத்திரம் சிந்திக்கிறேன் நாங்க எல்லாரை பத்தி நல்ல நினைச்சிக்கிறோம் கேமத்தால மாட்டி விட மாட்டோம் எல்லாரை பத்தி நல்ல நல்லெண்ணம் வைக்கிறது காரணம் தெரியல கெட்டெண்ணம் வைக்கிறது காரணம் தெரியல எந்த விஷயத்தை நாங்க கெட்டதாக நினைச்சிக்கிறோமோ அது உண்மை இல்லேட்டா எல்லாத்துல பதில் சொல்லும் எங்கட உள்ள மெட்டையும் சுப்பரவாங்கிக்கோம் அடுத்தவங்களை அடுத்தவங்கள பத்தி எங்க உள்ளத்துல யார யார பத்தி நல்ல எல்லாரை பத்தி நல்ல கெட்ட நம்பி சொன்னாங்க காலையில மாலையில அவங்க உள்ளத்தை பாரு அவங்க உள்ளத்துல யார பத்தி தவறான எண்ணங்களே பாண்டமோ நீங்க தான் பதானிக்க சுண்ணத்தி அதுதான் என்ன முக்கியமான ஒரு சுண்ணத்தி நிறைய பேர் சொல்ற எல்லாரும் அமல் செய்யற ஓட்ட அமல் செய்யற கியாமுள்ளையில் சொல்லுகிற தராவி சொல்லுகிற கியாமுள்ளையில வந்து மருத்துவ பலாய் சொல்லுகிற தராவியில கொஞ்ச நேரம் கிடைச்சிக்கு பயானுக்கு வார எப்படி இந்த திருப்பதி கழுவுற நோம்பு திறக்க போனது அங்கேயே மருத்துவண்ட பலாய் மையத்தோடுக்க போன அங்கேயே மருத்துவண்ட பலாய் கல்யாணம் எடுக்க போன சாப்பாடு வைக்கணும் மருத்துவண்ட பலாய் இப்படி அடுத்தவோட பத்தி பேசி 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 எங்கட அமல் அவங்களுக்கு தான் போகணும் எங்களுக்கு வர கஷ்டப்பட்டு செய்யறதே கொஞ்சம் அமல் அதே அடுத்தவங்களை கொடுத்தா இன்னத்தோட மனசு நோகடிக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு பாரமான ஒரு விஷயம் தான் ஒரு ஆள் செஞ்ச பாவத்தை நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஆள் செஞ்ச பாவத்தை அந்த பாவத்துக்கு அவர் தௌபா செஞ்ச விலங்கினோபுரம் சொல்லி காட்டுவோம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஒரு பாவம் செஞ்சிட்டார் தௌபா செஞ்சிட்டார் தௌபா செஞ்சிட்டார் அதை யாரை சொல்லி காட்டுவாங்களோ அந்த பாவத்தில் அவங்களை ஈடுபடுத்தாத வரைக்கும் மட்டும் அவங்களே வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க தாராளமா ஒருத்தர் வட்டிக்கு எடுத்துட்டார் மாட்டிக்கொண்டார் தௌபா செஞ்சிட்டார் பள்ளிக்கு வந்தார் தௌபா செஞ்சார் ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருந்தாரு அவன் தான் வட்டிக்காரன் இவர் வட்டியில மாட்டி வராத வரைக்கும் அல்லாம உட்காக்க மாட்டான் ஒரு பொம்பளை தவறாக நடந்துட்டா மனசு விடுத்தது தௌபா செஞ்சிட்டா பல வருஷங்களுக்கு பின்னால சொல்லி காட்டுறாங்க நீ டாக்டர் போனா எனக்கு நல்லா தெரியும் என்ன இவர போக வைக்காத வரைக்கும் அல்லாம உட்கா கொடுக்க மாட்டான் அதான் அடுத்தவங்கட மானம் மரியாதை ஆக முக்கியம் அதில் இதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அநியாயத்திற்கு பாதுகாத்துக் கொள்ளணும் கெட்ட எண்ணம் தவறான எண்ணங்கள் எங்களை உள்ளத்துக்குள்ள வாரத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும் தாங்கன்னு பரதான தொழுகைகளை பரதான கடமைகளை நிறைவேற்றி முடிஞ்ச அளவு சுண்ணத்தை எங்களை வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டு ஹலாலான முறையில கிடைச்சது சம்பாதிச்சு அதை சம்பா சாப்பிட்டு கொண்டு அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடைக்குமெண்டா அதுதான் சொல்பவர் பெருசா உருட்டி பெறட்டி ஒரு கொண்டு பெருசா செய்யல எங்களால் அடுத்தவங்களை இஷ்டப்பட்டு எங்களை நாங்க எங்களுக்கு தைரியம் வரணும் நான் யார மனசையும் அடிச்சில்லை எங்கட மையத்தை வச்சு கொண்டு எங்கட குடும்பம் வந்து கேட்கப்படாது எங்கட வாப்பா யாருக்காவது செஞ்சிருந்தா எங்கட உண்மை யாருக்காவது அநியாயம் செஞ்சுதான் மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி மவுத்தானவர் யார் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சு அவருக்கு என்ன தெரியும் எங்கட மவுத்துக்கு முன்னால நாங்க எங்களை பரிசுத்தப்படுத்துவோம் எங்க மவுத்துக்கு முன்னால எல்லாம் யாருக்கும் செஞ்சில்ல அப்படின்னு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்
கை அந்த அடிப்படையில் நீங்க தாய்மார்களே எங்களோட வாழ்க்கையை நாம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக இருந்தா அல்லாஹு தஆலா எங்களை பரிசுத்தப்படுத்துவான். அதுக்காக நீங்க வரக்கூடிய ரமதான் ஒரு பாக்கியமாக நினைச்சு அழகான முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு போங்கோ. முக்கியமான ஒரு இரவு, முக்கியமான ஒரு இரவு வெள்ளிக்கிழமை இரவு, குறிப்பாக ஷாபானுடைய மாதம் ரமதான் நெருங்கி வருகிறது. ஒரு தீனுடைய அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிட்டு துவா செய்கிறது கபூலாகும். குறிப்பாக எங்கட வாழ்க்கைக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு உலகத்துக்கும் ஒரு துவா செய்வோம். ஆமீன் சொல்லிடுவோம். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم.